Hi friends, welcome to Lakshmi Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்கோ சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து பிஸ்கட் கேக் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க சாக்கோ சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சாக்கோ சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் ஒன்று எடுத்திருக்கேன், கத்திரிக்கோள், அப்புறம் பால் கவர், அப்புறம் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட வந்து டார்க் சாக்லேட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து டெய்ரி மில்க் கூட எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து அலுமினியம் பேப்பரில் பண்ணுறது பெட்டர். என்கிட்ட வந்து அலுமினியம் பேப்பர் இல்லை, அதனால் நான் வந்து பட்டர் ஷீட்டில் பண்ணுறேன். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா கொதிக்கிற வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சாக்லேட்டை இதில் வச்சு நல்லா மெல்ட் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆனால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெல்ட் ஆகணும். நல்லா ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த பால் கவரில் இந்த சாக்லேட்டு மெல்டான சாக்லேட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் அதை ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எல்லாமே இதில் ஊற்றியாச்சு. இந்த ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த சாக்கோ சிப்ஸ் பார்த்திங்கன்னா கடையில் வாங்காமல் நம்ம வந்து கேக்கு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு இதை வந்து ஃப்ரீசரில் 4 to 5 hours அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற வரையும் வச்சுருங்க. நான் இந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஃப்ரீசரில் வச்சு ஒரு 5 hours கழித்து எடுத்தது, நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக சாக்கோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேக்கு, பிஸ்கெட் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.